அமேசானோட சர்டிஃபிகேட் நான் சென்னை தனித்தனியாக பிரித்து பிரித்து இது அமேசான் கம்பெனிக்காரன் தனியாக எக்ஸாம்ஸ் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்குதுன்னு முத அவன் நம்பணும். ஸ்கில் இருக்குதுன்னு எப்படி நம்புவானா, இந்த மாதிரி இப்போ கிரிட்டிக்கலான எக்ஸாம் எழுதி வேர்ல்டு பாப்புலர் எக்ஸாமை பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்கிறத நீங்கள் ரெசியூமில் போட்டிங்கன்னா நம்பி உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிரும். வேலை கிடச்சிட்டாலுமே கூட எக்ஸிஸ்டிங் ஒர்க்கரும் கூட அப்பப்போ வர புது புது டெக்னாலஜி படித்து இப்படி தான் சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு ஒரு சில கம்பெனி எக்ஸாம் ஃபீஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, ஒரு சில கம்பெனி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து லைஃப் லாங் இந்த மாதிரி ஸ்கில் அப்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் என்ட்ரு ஆகிற பிறகு டெக்னாலஜியாவாக கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்லாம் போயிட்டு இப்போ க்ளவுட் ஸ்டைல் வந்துருச்சு, டெவலப் பண்ணல. இப்போ அதனால தான் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர் அதுக்கு அப்டேட் பண்ணலைன்னா அவங்களுக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. நம்ம 20 வருஷம் இதுலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற பயம் வருது. ஸோ அதனால் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதனால் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் கம்பெனிக்கு, ஒரு எம்ப்ளாயி மேலே அல்லது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சர்ச் பண்ணுற ஒரு ஜாப் சீக்கரு மேலே நம்பிக்கை வரணும்னா அவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணும். முன்னாடி பார்த்தது மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபிகேஷன், இப்போ பார்க்குறது அமேசான் கம்பெனி கொடுக்குற சர்டிஃபிகேஷனாக மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் வச்சுருக்குது, அது பேர் தான் அஷ்யூர்னு சொன்னோம். அப்புறம் இவங்க வந்து ஏடபிள்யூஸ்னு பேர் வச்சுட்டாங்க, அமேசான் வெப் சர்வீசஸ். அதில் இப்போ அதில் வந்து ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேட்டு அப்படின்னா க்ளவுடு ப்ராக்டிஷ்னர்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறான் பாருங்க. இது ஃபண்டமெண்டலுக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அசோசியேட்டுங்கிறவங்க லைட்டாக லேர்ன் பண்ணுறவங்க, அதான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சால்விங் ப்ராப்ளம். அந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறவங்க இவங்களை விட அதிகமாக இந்த நாலேஜ் இருக்கும். இதில் வந்து 2 இயர்ஸ். இதில் எதில் ஆர்கிடெக்டில், நான் சொல்லுது ஹார்ட்வேர் சைடில். இது ஆப்ரேஷன்ஸ் டெவலப்மெண்ட் சொல்ல டெவ்ஆப்ஸு, அதில் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பாருங்கள், சிஸ்டம் ஆப்ரேஷனுக்காக ஒரு சர்டிஃபிகேட் சிஸ்ஆப்ஸுக்கு மட்டுமே ஒன்று. அடுத்தது இதெல்லாம் நெட்ஒர்க் இன்ஜினியருக்கு, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது நெட்ஒர்க் இன்ஜினியர், க்ளவுடு நெட்ஒர்க் இன்ஜினியர். 4 ஏரியா சொன்னால இதெல்லாம் இந்த ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்ஆப்ஸ், இதுவும் ஹார்ட்வேர், இந்த ரெண்டும் ஹார்ட்வேர், ஆர்கிடெக்டும் ஆப்ரேஷனும் ஹார்ட்வேர். பாருங்கள் டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் ஆகும்னா சிஸ்ஆப்ஸ் தெரிஞ்சால் தான் டெவ்ஆப்ஸ் ஆக முடியும். அதே மாதிரி டெவலப்பராக இருந்தால் தான் டெவ்ஆப்ஸ் ஆக முடியும். ஒரு டெவ்ஆப்ஸ் இன்ஜினியருங்கிறவன் சிஸ்ஆப்ஸும் தெரியணும், டெவலப்பராகவும் இருக்கணும், ரெண்டு சேர்ந்தால் தான் அவன் டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும். அதனால் இதை ரெண்டையும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷலைசேஷன் போட்டுட்டு இவங்க பாருங்கள் அட்வான்ஸ்டு நெட்ஒர்க்கிங்க்கு தனியாக, பிக் டேட்டாவில் மட்டும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏடபிள்யூஎஸ்ஸு, வெறும் செக்யூரிட்டியில் மட்டும் நாங்கள் படிக்கிறேங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் தனி. அப்புறம் மெஷின் லேர்னிங் மட்டும் படிச்சுக்கிறோம், பைத்தான் மெஷின் லேர்னிங் சொல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணுறது இது, இந்த அலெக்சா ஸ்கில் பில்டர் மட்டும். ஏன்னா அமேசான் அதுதான் இந்த அலெக்சா. இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் டிவியோட ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசானோட ஃபயர் ஸ்டிக்கு, அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸு, அப்புறம் அந்த எக்கோ பாக்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா ஐஓடி மூலமாக ரன் ஆகுதுன்னு, அதில் கூட நம்ம ஆன் பண்ணிவிட்டு அலெக்சா சுவிட்ச் ஆன் த டிவி அப்படின்னா ஆன் ஆயிரும், அலெக்சா ஸ்டாப் வீடியோ அப்படின்னா வீடியோ நின்றோம், அலெக்சா ப்ளே வீடியோ அப்படின்னு சொன்னால் ப்ளே ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் கோடிங் யார் எழுதுவாங்க, அதனால் அதில் மட்டும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகிறதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறாங்க. அது ரிலேட்டட் ஜாப் வேணுனாலும் இந்த அலெக்சா ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு சர்டிஃபிகேஷன், இதில் எல்லாம் பண்ணணும் இல்லை. எதில் நீங்கள் போகிறீங்க, 4 ஏரியா ஸ்கில் ஏரியா சொன்னல, நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சைடு போகிறீங்களா முதல் சாஃப்ட்வேர் சைடு போகிறீங்களான்னு முடிவு பண்ணுவோம். ஹார்ட்வேர் சைடுனால் நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறீங்களா இல்லை நெட்ஒர்க் இன்ஜினியராக போகிறீங்களா அல்லது நெட்ஒர்க் செக்யூரிட்டியில் போகிறீங்களான்னு முடிவு பண்ணணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இந்த டேட்டா சயின்ஸ் மாதிரி டெவலப்பராக போகிறீங்களா இல்லை அதர் அப்ளிகேஷன்ஸ் வந்து எழுதுறதுக்கு போகிறீங்களா, இதான் டெவ்ஆப்ஸு, அடுத்தது டேட்டா சயின்ஸ் அப்படின்னு அந்த 4 ஸ்கில் ஏரியாவை தான் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்லையும் வேறு மாதிரி பிரித்து போட்டிருப்பான், அமேசான் சர்டிஃபிகேஷன்லையும் அந்த மாதிரி தான் பிரித்து போட்டு